ஹாய் ஹலோ வெல்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பெயிண்ட் 3D-ல அடுத்து ஸ்டிக்கர்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ என்ன பண்ணுங்க, ஸ்டிக்கர்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏகப்பட்ட ஸ்டிக்கர்ஸ் அவங்க என்ன பண்ணிருப்பாங்கனா அவங்க மெனுல கொடுத்திருப்பாங்க. இது ஸ்டிக்கர்ஸ், இது என்ன அப்படினா டெக்ஸ்சர். அப்புறம் நீ என்ன பண்ணிக்கலாம், கஸ்டம் ஸ்டிக்கர்ஸ் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்றேன், ஸ்டிக்கர்ஸ் கிளிக் பண்றோம். ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டிக்கர் வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும், ஸ்டிக்கர் அப்பியர் ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எப்போதும் வரலாம், ஸ்டாம்ப்னா டூப்ளிகேட் காப்பி எடுத்துக்கலாம், இல்லை ரொட்டேட் பண்ணணும்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம், இல்லை ஓகே அப்புறம் நீங்கள் ஹாவ் டு என்ன பண்ணலாம், டிக் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடும். சப்போஸ் இந்த ஸ்டிக்கரை நீங்கள் 3D ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், மேக் 3D கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டிக்கர் என்ன ஆகும் அப்படின்னா 3D-ஆக உங்களுக்கு காமிக்கும். இப்போ 3D உங்களுக்கு 3D வியூ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் ஸ்டிக்கரை நீங்கள் டிசைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இன்னொரு ஸ்டிக்கர் எடுத்து காமிக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு உள்ளே வச்சு கிளிக் பண்ணலை. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டிக்கர் வைக்கும் போதே ட்ராக் பண்ணி சைஸை வந்து என்ன பண்ணி இன்க்ரீஸோ டிக்ரீஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதுவும் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டிக்கர். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் உங்கள்கிட்ட வேறு இமேஜ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்து அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டிக்கராக மாற்றலாம். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அங்கே போய் இன்சர்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி உங்கள்ட்ட பிக்சர்ஸ் இருக்குன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்கள் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்துக்கோங்க. இப்போ நான் ஸ்மைலியை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், நெட்டு டவுன்லோட் பண்ணி ஒரு பிக்சர் வச்சுருக்கேன். ஸோ என்ன பண்ணுங்கள், அந்த ஸ்டிக்கரை நீங்கள் இப்போ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இமேஜை ஸ்டிக்கராக மாற்ற போகிறேன். ஸோ வந்தவுடனே பார்த்தீங்கன்னா உங்கள் சைடில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடும். மேக் ஸ்டிக்கராக, மேக் 3D-ஆ, மேஜிக் செலக்டாக அப்படிலாம் இருக்கும். இந்த மேஜிக் செலக்ட்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபுல் ஸ்டிக்கரும் சப்போஸ் வேண்டாம், இதில் கொஞ்சம் க்ராப் பண்ணணும்னு நினச்சா என்ன பண்ணிக்கலாம், மேஜிக் செலக்ட் பண்ணால் என்ன பண்ணிக்கலாம், க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ மேஜிக் செலக்ட் கிளிக் பண்ணுங்கள், ஸ்டிக்கர் மட்டும் அப்பியர் ஆகுது. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் பிக்சரில் உங்களுக்கு எது வேணும்னு என்ன பண்ணிக்கலாம், க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஆட் பண்ணணும்னா இன்னும் ஆட் பண்ணலாம், ரிமூவ்னா வேண்டாத படம் ரிமூவ் பண்ணிக்கலாம். கொடுத்து டன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்டிக்கர் உங்களுக்கு க்ராப் ஆகி வந்தது. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி என்ன பண்ணிக்கலாம், உங்கள் இமேஜில் இருக்கிறத நீங்கள் க்ராப் பண்ணியும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த நீங்கள் பிக்சர் என்ன பண்ணலாம், நீங்கள் ஸ்டிக்கராக மாற்றணும்னா மாற்றிக்கலாம். ஸோ மேக் ஸ்டிக்கர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன பண்ணிடும், ஸ்டிக்கராக மாறிடும். இப்படி என்ன பண்ணிக்கலாம், வெளியிலிருந்து ஒரு இமேஜை இம்போர்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டிக்கராக மாற்றிக்கலாம். இதே பிக்சர் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 3D-ஆக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 3D-ஆகவும் மாற்றிக்கலாம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், அது 3D ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்சர் வந்து 3D ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதான் என்னதுன்னா மேஜிக் செலக்ட். அதாவது வெளிலேருந்து என்ன பண்ணலாம், ஒரு பிக்சரை கொண்டு வந்து நீங்கள் அதை ஸ்டிக்கராக மாற்றிக்கலாம். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெக்ஸ்ட் டூல். இதிலே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, 2D அப்புறம் 3D. ஸோ நீங்கள் 2D டெக்ஸ்ட் வேணால் 2D-யை கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லை 3D-னா என்ன பண்ணிக்கலாம், 3D கிளிக் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் என்ன பண்ணலாம், கலர் சூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் எழுத போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கலர் மாற்றிக்கலாம். ஸோ போல்டு, இட்டாலிக் நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம். பீனா போல்டு, ஐனா இட்டாலிக், யூனா அண்டர்ல இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும், இதை நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபான் ஸ்டைல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஸ்டைலை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணால் போதுன்னா கேன்வாஸில் வச்சு ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிடுங்க, டைப் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதான் என்னதுன்னா டெக்ஸ்ட் டூல். ஸோ இதில் நீங்கள் 2D இருக்குது, 3D இருக்குது, உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கணுமா, 3D டெக்ஸ்ட் எடுத்துருக்கோம். நீ 2D என்ன பண்ணிக்கலாம், 2D டெக்ஸ்ட்டும் நீங்கள் டைப் எடுத்து எழுதிக்கலாம், டைப் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இதெல்லாம் என்னது 3D. ஓகே, சப்போஸ் 2D டைப் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் 2D-னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு அதே தான், இங்கேயே கலரு சைஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணால் போதும், டைப் பண்ணால் போதும். இப்போது சப்போஸ் இப்படி என்ன பண்ணிக்கலாம், இங்கே ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ 3D வியூ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், எது 2D எது 3D என்ன பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே 3D, இது என்னது 2D-னால உங்களுக்கு இப்படி டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இதான் என்னது டெக்ஸ்ட் டூ. ஸோ அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரீமிக்ஸ் 3D. அதாவது என்ன பண்ணிக்கலாம், ஆல்ரெடி ரீமிக்ஸ் பிக்சர்ஸ் நிறையா இருக்கும், எதை இருக்குது எதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த 3D லைப்ரரியை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நீங்கள் நெட்டை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஏகப்பட்ட லைப்ரரியில் ஏகப்பட்ட பிக்சர்ஸ் இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் பேஜுக்கு கொண்டு வந்துட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட ஸ்டிக்கரையும் நம்ம இதில் ஆட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அதான் எனது ரீமிக்ஸ் 3D. ஸோ என்ன பண்ணுங்கள்,
உங்களுக்கு எது வேணுமோ அந்த பிக்சரை முன்னாடி என்ன பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நெட்டை ஆன் பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்டிக்கர் வந்து முதல்ல அப்பியர் ஆகும். ஸோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க, ஸ்டிக்கரை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க, ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எந்த பிக்சர் நீ என்ன பண்ணிக்கோங்க, ஏகப்பட்ட பிக்சர்ஸ் அங்கே கொடுத்துருப்பாங்க, டீஃபால்ட்டாக லைப்ரரியில் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த பிக்சர் நீ என்ன பண்ணுங்க, முதல்ல கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம பெயிண்ட் தீவில் இருக்கிற இமேஜஸையோ ஸ்டிக்கரையோ நீ என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணி ரீமிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுதான் என்னதுனா ரீமிக்ஸ் 3D. ஜஸ்ட் இது கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ன பண்ணுங்கள், ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீ என்ன பண்ணலாம்னா, ஆல்ரெடி ரூம் மாதிரி நிறைய இமேஜஸ் இருக்கும், அதுக்கேற்றப்பில் உங்கள் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அவங்க இமேஜை நீங்கள் டிசைன் பண்ணி இங்கே செட் பண்ணி வச்சுக்கலாம். அதான் என்னென்னா ரீமிக்ஸ் 3D. ஸோ பிக்சர் உங்களுக்கு வந்துருச்சு. ஓகே இல்லை இல்லை, இதில் ரொட்டேட் பண்ண வச்சு சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியுது சூப்பராக இருக்குது. ஸோ இதில் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் அதே மாதிரி தான், அசோசியேஷன் பண்ணுற மாதிரி தான். ஸோ இது என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா செட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணலாம், நம்ம பிக்சர்ஸ் நம்ம பேஜில் இருக்கிற ஸ்டிக்கரையோ இல்லை ஷேப்பையோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் பிக்சர் கலர் மாற்றி மாற்றி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் என்னதுன்னா ரீமிக்ஸ் 3D. ஸோ இதை எப்படி பார்த்து தான் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிக்சரை மட்டும் செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிக்சர் கலர் மாற்றி மாற்றி என்ன பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் என்னது ரீமிக்ஸ் 3D. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஃபெக்ட் டூல். ஸோ நம்ம எல்லாம் முடிச்சிட்டோம், நம்ம பேஜை என்ன பண்ணலாம் எஃபெக்டிவாக பார்க்கணும் நினச்சிங்க, என்ன பண்ணிக்கலாம், எஃபெக்ட் டூல் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே கொடுக்க கொடுக்க என்ன உங்கள் பேஜோட ஸ்க்ரீனும் பேக்ரவுண்டும் உங்கள் பேஜோட பிக்சரும் அந்த இமேஜும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கலர் மாறுது உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கலர் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் லைட்டில் இருந்து ஃபோக்கஸ் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் பிக்சரை நீங்கள் இந்த கலர் என்ன பண்ணிக்கலாம், டிசைன் பண்ணி எப்படி எடுத்துக்கலாம். இதான் என்னதுன்னா எஃபெக்ட் டூல். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் பிக்சரில் அப்ளை பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இதான் என்னதுன்னா எஃபெக்ட் டூல். ஜஸ்ட் என்ன பண்ணால் போதுன்னா இந்த சைஸை என்ன பண்ணிக்கலாம், அந்த கலரை வந்து இனிமேல் இந்த பேக்ரவுண்ட் கலரை நீ என்ன பண்ணிக்கலாம், லைட்ல இருந்து டார்க்ல ரொட்டேட் பண்ணி நீங்க செட் பண்ணிக்கலாம். இதான் என்னது ரீமிக்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பெயிண்ட் என்ன பார்த்துருக்கோம்னா டெக்ஸ்ட், ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, மீண்டும் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். கம்ப்யூட்டரோட பேசிக் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.